இதில் நமக்கு ஒரு லாபம் இல்லை. மணிப்பூர்லேருந்து வந்து யாரும் நமக்கு ஓட்டு போட போகிறது இல்லை, இங்கே இருக்க கிறித்தவனும் நமக்கு போட போகிறது இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்றுள்ள தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரையர் வாரியும் வாரியும் பாடிட்டு கடைசியாக இறைவனுக்கும் நாட்டை கொடுத்துட்டு, இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கறது, பாவங்களை மன்னிக்கப்படுதுனு, பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். அப்போ அவங்க மன்னிக்கிறது? இன்னும் பாருங்கள், இவர்கள் தான் எங்களை பாதுகாப்பார்கள். எங்கே? இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு. ஆமாம், 20 வருஷமாக வெளியில் விடாமல் சிறைக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. மறுபடியும் இதே இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பேசுகிறாங்களே என்ன பாருங்க, அப்பாவி சிறைவாசிகளை, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய, நீங்கள் விடுதலை செய்யுங்க, நாங்கள் நாம் தமிழர் கட்சி கூட உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எல்லாம் நாங்களே உங்களுக்கு போடுறோம், விடுதலை செய்யுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காயப்படுத்தலை, பல ஆண்டுகளாக எங்களை காயப்படுத்திருக்காங்க, அதுக்கு என்ன செய்யலாம்? என்னையெல்லாம் இந்த நிலைக்கு நான் நிறுத்தணும் யார்? நான் படம் எடுத்து பஞ்சம் மலைக்கு வந்தேன். எங்களுக்கு கோபம் வரக்கூடாது, எங்களுக்கு ஆதங்கம் வரக்கூடாது. நீங்கள் தொடர்ச்சியாக தவறு பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாழ்வே வாழ்வே, உங்களை யார் வேணான்னா? அநீதி அநீதிக்கு துணை நிற்கும் போது எப்படி? நபிகளே சொல்கிறாங்கல்ல, ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக உண்டாகுங்கிற. நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறலை, ஆனால் ஊழல் லஞ்சம் பெறவனுக்கு துணையாக நிற்கிறீங்களா இல்லையா? அப்போ உங்கள் மேலே அந்த சாபம் படருமா இல்லையா, வருமா இல்லையா சொல்லுங்க. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சியாக இருக்குது. தொடர்ச்சியாக 18 விழுக்காடு வாக்கை திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸுக்கே போட்டுக்கிறாங்க. ஒரு மாற்றம்ங்கிறது எப்படி வரும்? சரி, இஸ்லாமியர்கிட்ட கேளுங்க, இந்த சிறைவாசிகள் விடுதலையை பற்றி திமுகவின் நிலைப்பாடு என்ன? ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தருங்கன்னு கேட்டீங்க. வாக்கு தந்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் 11 தாக்கல் பண்ணுறீங்க. எப்படி தாக்கல் பண்ணுறீங்க? ஒரு RSS BJP கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க, அப்படி 11 தாக்கல் பண்ணாங்க. அது எந்த மனநிலையில் உள்ள போனாங்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களை வெளியில் விடுறத ஆபத்துங்கிறீங்க. அங்கே கும்பகோணத்தில் நடந்த ஒரு கொலை, இங்கே திருமங்கலத்தில் நடந்த ஒரு கொலை, எப்போவும் நடந்த இந்த கொலைகளை சம்மந்தப்படுத்தி, இங்கே இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்மந்தம் இருப்பது இருக்கிறது எங்களுக்கு தெரிய வர்றதுனால இவங்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் 11 தாக்கல் பண்ணுறீங்க. அவன் முன்விடுப்பு கேட்கறதே எனக்கு உடல் நோய் விட்டு போயிடுச்சு, அதுக்கு மருத்துவம் பார்க்க கொடுங்கன்னு. அப்புறம் திருப்பி திருப்பி அவங்களுக்கு வாக்கு போடும்போது போகிறமா இருந்தா உரிமை இருக்குது, அக்கறை இருக்குது, ஆதங்கம் இருக்குது, அதனால நம்ம அந்த வெளிப்படுத்துகிறோம். அதிலே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது, உங்களுக்கு வலியை தருதுன்னா எங்களை போல பிள்ளைகளை கொண்டாந்து இப்படி பாருங்க, வாழ முடியுமா? அந்த பூமியில வாழ முடியுமா தம்பி? உங்க மனசாத்தி சொல்லுங்க தம்பி, வீடுன்னு ஒண்ணு இங்க கட்டிடுவீங்களா? தண்ணி விலையேற்றம், பால் விலையேற்றம், அரிசி விலையேற்றம், வெங்காய விலையேற்றம், தக்காளி விலையேற்றம், எரிவாயு எரிகாற்று ஊர்ல விலையேற்றம், மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, எங்கிட்ட வாழ்றது சொல்லுங்க நீங்க. எனக்கே இந்த நிலைமைனா என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன விட்டு போறது? தினம் தவிக்கிறீங்க, தினம் கோயிலில் போய் நீங்கள் மணி அடிச்சு மந்திரம் சொல்கிறீங்க, தினம் வந்து பள்ளிவாசலில் தொழுகிறீங்க, உங்கள் ஜபத்தால் உங்கள் கண்ணீரால் கவலையால் மலையை மணலை உருவாக்கிட முடியுமா தம்பி? உங்கள் கண் முன்னாடி வெட்டி வெட்டி ஏற்றிக்கிட்டு போகிறது எப்படி? நீங்கள் கருணையே இல்லாமல் சகித்துக்கிட்டு இருக்கிறீங்க. இறைவனுக்கு பயப்படுறோம், இறை அச்சம் கொண்டுறோங்கிறீங்க, எல்லாம் ஜபிக்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. அநீதி எதிர்க்கணும், இந்த பூமியில் அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தோங்கிறார் இயேசு சொல்லியிருக்காரா இல்லையா? அவர் பற்ற வச்ச தீயை எச்சியை துப்பி அணைச்சது யார்? எங்க அந்த புரட்சி தீ? இங்க அநீதியே நடக்கலையா? கிறித்தவர் இஸ்லாமியருக்கு இந்த திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மையை சேர்த்து சொல்லுங்க. நான் கட்சி விட்டு கலத்தி போயிடறேன், நான் அரசியல் விட்டு விலகிறேன். ஒரு நன்மையை சேர்த்து சொல்லுங்க, ஒரு நன்மை இந்த திமுக அதிமுக இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரே ஒரு நன்மை செஞ்சிருக்கு சொல்ல சொல்லுங்க. இப்ப நீங்க நான் சொன்னல அதுல அவ்வளவு பேச்சு வந்திருக்கேன், நீங்க தான் இந்த நீங்கள் ஓட்ட போட்டு போட்டு நாசம் பண்ணிட்டீங்கன்னு, அதை விட்டுட்டு இந்த சாத்தானின் குழந்தைகளை ஐடியலே அப்படின்னு பேசிட்டாரு, அப்படின்னு பேசிட்டாரு. இதே தான் பேசுவோம். இவனுக்கு கோட்பாடும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு இயலவும் கிடையாது. ஏமாத்தணும், மக்களை ஏமாத்தணும். மறுபடியும் நாங்கள் தான் பாதுகாப்பு, கிறித்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? பிஜேபி ஆண்ட மாநிலங்களை விட அதிகமாக நலத்திட்டங்களை சதுரங்க விளையாட்டில் இருந்து மற்ற எல்லாத்துக்கும் உள் வந்தது மோடி இந்த மாநிலத்துக்கு தான். எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூன், கருப்பு கொடை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை கொடை, காவலர்கள் அத்தனை பேருக்கும் காவி கொடை. சரி, மன்னிப்பு கேட்டேன் கேட்டேன்னு வச்சுக்கோ, மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு போட்டு போட்டுருக்கல சொல்லுங்கள், போட்டுருக்கல. வருத்தப்பட வேண்டியது, வருத்தம் தெரிவிக்க வேண்டியது என் மக்கள் தான். என் போன்ற பிள்ளைகளை, இங்கே நிற்கிற இத்தனை பிள்ளைகளை நடுத்தரவு நிறுத்த முடியாது, தொண்டை வலிக்கு நெஞ்சு வலிக்கு கட்ட வச்ச முடியாது.
நீங்க அநீ அநீதிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மார்க்கங்களே வந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ரெண்டு சமயங்களும் தான். ஒன்று மார்க்கம், ஒன்று சமயம். இஸ்லாம்ங்கிறது மார்க்கம் என்பது நல்வழின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அநீதிக்கு எதிராக எங்கே போராடி? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகத்து. நான் சொல்லலை, நபிகள் நாயகம் சொல்லலை, வலைக்கு சொல்லும் சொல்லலை. அந்த வழியில் நின்று போராடிய ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்தானா, அது எங்கள் அண்ணன் பள்ளி பாபா தான். அவனே நீங்கள் பேசுறது இல்லையே, அவனே மதிக்கலையே, அவனே அநியாயமாக சாகவிட்ட ஆளுக தானே. நீங்கள் நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கிறேன் அவரை. ஏன்னா அவர் திமுகவை எதிர்த்துட்டார், கடுமையாக எதிர்த்துட்டார். அதனால அவரை பேசுனா இவன் கூட்டணியில் போய் இருக்க முடியாது. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார். ஏன்னா வலைவிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிட்டேன். அவன் பேசுவான், அவன் கதை வசனம் எழுதும், குஷ்பூட கூட கூட்டணி வைப்பான்டா அவன், நமக்காக நிற்பானா அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்கு. அதனால நீங்கள் அவரை பேச மாட்டீங்க. அவரை விடவா நான் பேசுகிறப்பேன். அவரே உங்களுக்கு ஒரு பொருட் இல்லை, நான் ஒரு பொருட்டா? எத்தனைக்கு மன்னிப்பு பேசி மன்னிப்பு கேட்டால் சரியாயிருப்பா? வருத்தப்பட வேண்டியது நீங்க. நீங்கள் போய் உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல எங்கள் அண்ணன் ஜவஹர்லால் பேசுனதை முதல் கருணாநிதியை பற்றி பேசுனது, திமுக பற்றி பேசுனது முதல் கேட்கப்பட்ட முதுகில் குத்தின துரோகின்னு பேசியிருக்கேன். அந்த துரோகி பக்கத்தில் போய் என்ன, நீங்கள் ஒரு சீட்டு? எனக்கு உரிமை இருக்குது, உறவு இருக்குது, வலி இருக்குது, ஆதங்கம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, அதில் நான் பேசுகிறேன். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு யார் வேணாலும் செஞ்சுருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் செஞ்சுருக்கவே கூடாது இந்த தவறு. அந்த போக்கு சரியில்லை, அதனால நம்ம ஆதங்கத்தில் வெளிப்படுத்துகிறோம். அதனால் கோச்சிக்கிட்டு இருந்து நீங்கள் எனக்கு ஓட்டு போடல, எப்போ போட்டீங்க நீ போட போகிறீங்கன்னு. நல்லவனை சாதி பயன்படுத்திக்கணும், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கணும்ன்றாங்க. இப்போ ஒரு அயோக்கிய பெண்ணா, அவன் நமக்கு அவங்க ஜம்பந்த பண்ணுறான். அவன் நல்லவனா எங்கால், காமராஜர் நல்லவா எங்கால், வாவுசியா எங்கால, திருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழான்னு பாடின எங்கள் புரட்சி பாவலனே முதலியார் சங்கத்தில் தலைவராக. இல்லை நானே கேட்குறேன்ல வெளிப்படையாக, கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மை, தவறுன்னு தெரிஞ்ச போது சுட்டி காட்டுறதுக்கு பிள்ளைக்கு கடமை இருக்குல்ல, எங்கள் அப்பா செய்கிறது, எங்கள் அம்மா செய்கிறது, எங்கள் பெரியப்பா சித்தப்பா செய்கிறது தப்புன்னா தப்புப்பான்னு நான் சொல்லணும்ல? நீ கேளு, கேட்காம போ, ஆனால் பிள்ளையின் கடமை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே ஓவர் இருக்கும். பெரும்பான்மை சிறுபான்மை நீங்கள் பேசாத, நீ பெரும்பான்மைன்னு எப்படி சொல்கிற? பெரும்பான்மைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்குறேன் தம்பி, வெயிட்டன்ஸ். சாத்தான்ங்கிற சொல் எதில் இருக்குது? பைபிள் குரானில் தானே இருக்குல்ல, நான் சொல்லல இல்லை, நபிகள் சொன்னது, இயேசு சொன்னது தானே. சாத்தானின் செயல் எதது? சாத்தானின் செயல் எதாவது சொல்லுது? அதெல்லாம் யார் செய்கிற? இப்போ செய்கிறாங்களா இல்லையா? ஆட்சியாளர் அநீதி இழைக்கிறவனுக்கு ஆதரவாக நிற்கிறவன் யார்? குரான் சாத்தானின் நண்பர்கள்ங்குது, நான் சாத்தானின் குழந்தைகள்ன்ட்டேன். அது ஒன்றா தவறுன்னு சொல்லலாம். நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை எதை வச்சு மதிப்பிடுறீங்க? என்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுங்க, கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மை, பெரும்பான்மை சிறுபான்மையா? வேற எந்த ஸ்டாலினை கேட்குறேன்? அந்த ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன கேள்வி? ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை கிறிஸ்தவர் இஸ்லாமின் சிறுபான்மைன்னு ஒவ்வொருத்தராக பேசு. தம்பி, சமுதாயம் தான் சிறுபான்மைன்னு சொல்கிறீங்கள, மதத்தை வச்சா எதை வச்சு? மதத்தை வச்சு உலக வரலாறு வரலாறுடுங்க வாச்சுவா. மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா? ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு? கிறிஸ்தவன். ஏன் இத்தனை நாடு? ஏன் ஒரே நாடா இல்லை? ஏன் இல்லை? ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மதத்தை விட, சாதியை விட, எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்கே இருக்கிற கிறிஸ்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். வந்தவன் போனவெல்லாம் சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க, செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன், வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசிக்கிற? யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்கிறவனே சொல்கிறேன், சிறுபான்மைன்னு ஏன் சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி சிறுபான்மை? உலகத்தில் மதத்தை வச்சு மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அப்போ மொழி இனத்தை வச்சு தான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் பூரா. அவன் நீங்கள் வந்து சிறுபான்மை மொழியினர், சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும்போது எம்ஜிஆர் இந்த நிலத்தில் சிறுபான்மையா பெரும்பான்மையா சொல்லுங்க தம்பி? எம்ஜிஆர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா சிறுபான்மையா? சிறுபான்மை. ஆனால் அவர் இங்கே இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை. ஸ்டாலின் பெரும்பான்மையா சிறுபான்மையா? மதத்தை வச்சு நீங்கள் எப்படி பேசுவீங்க? இன்னைக்கு இந்துவாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமாக மாறிடுவேன், இஸ்லாம் இருக்கிற நான் கிறிஸ்தவனாக மாறிடுவேன். ஆனால் தமிழனாக இருக்க நான் தெலுங்குனா மாற முடியுமா? இல்லை கன்னடாவை மாற முடியுமா? இல்லை போச்சுபூரி பீகாரியாக மாற முடியுமா? அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை 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 என்ன சிறுபான்மை?
அநீதிக்கு துணை நிற்கிறவங்களை தான் பேசுகிறேன். மொத்தமாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை சொல்லலை. நீங்கள் சாத்தானின் குழந்தைகள்னு நான் சொல்லலை, சாத்தானின் குழந்தைகளாக ஆயிட்டியிலேன்னு ஆதங்கப்படுறேன். ஏன்னா அநீதிக்கு தொடர்ச்சியாக துணை நிற்கிறீங்க. எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம், ஆனால் இறுதி நாளில் ஏக இறைவனுக்கு நீங்கள் சொல்லியே தீரணும், சொல்லியே தீரணும். நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் செலுத்தாதவர்கள் அவர்களை பற்றி பேச்சு கிடையாது, மொத்தமாக நான் சொல்லலை. நீ எதற்காக என் இனத்தை கொன்று குவிச்ச காங்கிரஸுக்கு இன்னும் இந்த நிலத்தில் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஆபத்தானது? அதுக்கு துணை நின்ற துரோக கட்சி திமுகவுக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கறது.